புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. காலையில் எழுந்த உடனேயே வெறும் வயிற்றில் ஒரு மாத்திரை போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். காலை எழுந்தவுடன் வெந்நீர் குடிக்கலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, தேநீர் அருந்தலாமா, காஃபி குடிக்கலாமா, இந்த மாதிரி கேள்விகள் போய் இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவரோ இரண்டு பேரோ காலை எழுந்த உடனேயே ஒரு மாத்திரையை இட்டுக்கொண்டு தான் நாள்களை துவக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது கடுமையான மன உளைச்சலுக்கு நாம் உள்ளாகிறத நம்ம பார்க்குறோம். எந்த நோய்? ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பி செயல் குறைபாடு நோய். தைராய்டு சுரப்பியுடைய முக்கியமான வேலை என்ன? உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீராக்கி உடலுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய உடலுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று எதுன்னா நிச்சயமாக தைராய்டு சுரப்பி தான். ஏன்னா இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாம் பார்க்கும்போது, நிறைய இடங்களில் நாம் பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் உடலுடைய உறுப்புகள் சார்ந்த பாதிப்புகளா, உடலுடைய செயல்பாடுகள் சேர்ந்த பாதிப்புகளா, இல்லை உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சார்ந்த பாதிப்புகளான்னு பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உறுப்புடைய செயல் குறைபாடு மட்டுமல்ல, உடலுடைய மொத்த உறுப்புகளுடைய மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செயல்பாட்டில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம்தான் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய சிரமமான ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இது சார்ந்த விஷயங்கள் நாம் முழுமையாக குணப்படுத்தி கொள்வதற்கான முயற்சிகளை செய்யணும். இன்றைக்கு பெரும்பாலும் தைராய்டு சுரப்பியுடைய செயல் மாற்றம்னு சொல்லக்கூடிய ஹைப்போ தைராய்டிசம் ஏற்படும் போது இந்த ஒரு மாத்திரை காலையில் எடுத்துக்கொள்வதே போதும் அப்படின்ற நிகழ்வுகளில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். என்ன செய்தாலுமே இந்த மாத்திரை நான் சாப்பிட்றேன், எடை அதிகமாக இருக்குது, ஏமா தைராய்டு இருக்குது, மாத்திரை சாப்பிட்றேன். அப்போ என்ன ஆகுது? அந்த மாத்திரை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இரத்தத்தில் இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பியுடைய அளவு சீராக இருப்பது போல் காட்டினாலும் கூட நாள் ஆக ஆக நாம் நிரந்தர நோயாளிகளாகவே இருக்கக்கூடிய சூழலுக்கு வரும். உடலுடைய பலவீனம் அதிகமாவது, உடலுடைய நரம்புகளுடைய பலவீனம் அதிகமாவது, எலும்புகளுடைய பலவீனம் அதிகமாவதுன்னு நிறைய பிரச்சனைகளோடு நாம் இருப்பதை பார்க்கிறோம். இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் மாற்ற வேண்டும், குணப்படுத்த வேண்டும் வரும்போது நமக்கு முறையான ஒரு சிகிச்சை தேவை. முறையான சிகிச்சை அப்படின்னு வரும்போது உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீராக்குவது, இந்த உறுப்புகளுடைய செயல்பாடு குறைந்து போனதுனால நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற அறிகுறிகளை மாற்ற முயற்சி செய்வது, உடலை பலப்படுத்த தேவையான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொள்வது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிமுறைகளை நாம் நாடுவது, இந்த நான்கு விஷயங்கள் தான் இன்றைக்கு தைராய்டு நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய தீர்வாக இருக்க முடியும். இன்றைக்கு எடை அதிகமாகிறது, மருத்துவமனைக்கு போகிறோம், பரிசோதனை பண்ணுறோம், நமக்கு வந்து தைராய்டு நோய் இருக்குன்னு சொல்கிறாங்க, சரி அதற்கான மாத்திரையை எடுத்துக்கிறோம், ஆனால் அது மட்டும் போதுமானா போதாது. உறுப்புகளை பலப்படுத்தி செயல்படுத்த தேவையான முழுமையான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். என்ன மாதிரி முயற்சிகளை எடுக்கலாம்? முதலாவது, தைராய்டை குணப்படுத்துவதற்கு, நிரந்தரமாக குணப்படுத்துவதற்கு ஐந்து முயற்சிகள் தேவை. முதலாவது முயற்சி உடற்பயிற்சி. இன்றைக்கு தைராய்டு நோயினால் ஏற்படுகின்ற மாற்றம் உடலுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றம் குறைந்து போவது தான். இந்த வளர்சிதை மாற்றத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடற்பயிற்சிகள் இருக்குமேயானால் நமக்கு உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். அது முதல் முயற்சி. இரண்டாவது, உணவில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள். தைராய்டு நோய் இருக்கும்போது இரண்டு இட்டலி சாப்பிட்டால் கூட உடலுடைய மெட்டபாலிசம் குறைந்து போகிறதுனால நமக்கு அது உடலில் எடையை கூட்டி கொண்டே போகும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் மாற்றி அமைப்பதற்கான முறையான முயற்சிகளை நாம் செய்ய முடியுமா? இதுவும் நாம் எடுக்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு முயற்சி. மூன்றாவது விஷயம், இன்றைக்கு உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முயற்சி. நம்ம வீட்டு மாடியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியை கூட மாதம் ஒரு முறையாவது சுத்தம் செய்து காய வைத்து மீண்டும் தண்ணீர் விட்டு உபயோகப்படுத்துகிறோம். பிறப்பதற்கு முன்பிருந்தே வேலை செய்யக்கூடிய உடலுடைய உறுப்புகளை குறைந்தது மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது நாம் சுத்தம் செய்ய வேண்டாமா? அவ்வாறு செய்யவில்லை என்றால் நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாக இது இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ உடலை சுத்தப்படுத்தக்கூடிய முயற்சிகள்,
நான்காவது இயற்கை மருத்துவம் சார்ந்த ஒரு சிகிச்சைக்கு நம்ம போகணும். இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட்டாக கூட அது இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாம் பார்க்கும்போது உடல் சார்ந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நாம் பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் இன்றைக்கு வெறும் உடல் சார்ந்த விஷயங்களாக மட்டும் இருப்பதில்லை, மனம் சார்ந்த விஷயத்துடைய வெளிப்பாடாகவும் இருக்கிறது. தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நமக்கு ஏற்படும்போது நமக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் எது? மனச்சோர்வும் மன அழுத்தமும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களோடு நாம் இருப்பது தான். அதற்கான முழுமையான முயற்சிகளை எடுக்க வேண்டுமானால் இயற்கை மருத்துவம் சார்ந்த, யோகம் சார்ந்த, தியானம் சார்ந்த, ஹீலிங் மெடிடேஷன் சார்ந்த ஒரு பயிற்சிக்குள் நாம் போக முடியுமா அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். எல்லாவற்றுக்கும் மேலே இன்றைக்கு அதீத முக்கியமான ஒன்று என்னென்னா, ஒரு நவீன மருத்துவம் சொல்லுகின்ற ஒரு கோட்பாடை மட்டுமே வைத்து அதற்கான முயற்சிகளை மட்டும் எடுக்காமல் நம்முடைய வாழ்வியல் முறையில் நாம் செய்யக்கூடிய தவறுகளையும் புரிந்து மாற்றுவதற்கான முயற்சி செய்யணும். சக்கரை நோயாளி லட்டு சாப்பிடக்கூடாது, இனிப்பு சாப்பிடக்கூடாது. ஆனால் நான் இன்சுலின் ஊசியும் போட்டுப்பேன், நான் லட்டும் சாப்பிடுவேன்னு சாப்பிட்டா என்ன உபயோகம் இருக்கிறது? ஒரு ஆவாரம்பூ கஷாயத்தை நான் குடிக்கிறேன், அது கூட நான் லட்டு சாப்பிட்றேன்னு சாப்பிட்டேன்னா உபயோகம் இருக்குமா? இருக்காது இல்லையா? ஸோ முழுமையான முயற்சி நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது மட்டுமல்ல, இன்றைக்கு தைராய்டு நோயை குணப்படுத்துவதற்கு, நிரந்தரமாக குணப்படுத்துவதற்கு இயற்கை மருத்துவம் சார்ந்த சிகிச்சைகளும் காயகல்பம் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளும் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. ஒரு முறையான ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை சந்தித்து ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டு இந்த ஹைப்போ தைராய்டிசம் நோயிலிருந்து முழுமையாக வெளிப்படுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். எவ்வாறு ஹைப்போ தைராய்டிசத்தை குணப்படுத்துவது அப்படிங்கிறதை விவரமாக நாம் நாளை நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.